இதுங்கள் தமிழ் அரசுவை சமையல். எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம செய்ய போறது டிஃபரெண்டான வட ரெசிபி. இதுக்கு உளுந்து அரைக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே இல்லைங்க. மத்திய வடிச்ச ரைஸ்ல மிச்சம் ஏதாவது ரைஸ் இருந்தது அப்படின்னா, சாதம் ஏதாவது இருந்தது அப்படின்னா, அதுல வந்து நம்ம இதுமாரி மொறு மொறுப்பான டேஸ்டியான வடை செஞ்சிடலாங்க. வாங்க இன்னைக்கு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். மத்திய வடிச்ச சாதத்துல இருந்து ஒரு கப் எடுத்துக்கிறேன். இதை நம்ம இப்ப மிக்சியில மாத்திக்கலாம். இதுல நம்ம இந்த ஸ்பூனால 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்சியில அரைச்சு எடுத்துக்கலாம். மிக்சியில இது போல மாவு போல அரைச்சு எடுத்துக்கோங்க. வறுத்த ரவை 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதோட அரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரவையும் அரிசி மாவும் சேர்க்கும் போது கொஞ்சம் மாவு கெட்டியாகும். சோ அதனால தண்ணியோ தயிரோ சேர்த்துக்கலாம். நான் வந்து தயிர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப நம்ம இத வந்து ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு ஊற வைக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம இதோட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். மிளகு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவுல எல்லாம் இந்த பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இதை விட உங்களுக்கு கொஞ்சம் கொலகொலப்பா இருந்தது அப்படின்னா கொஞ்சம் அரிசி மாவு கூட நீங்க சேர்த்து இந்த பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எப்பொழுதுமே நம்ம வடை போடும் போது நம்ம கைகளை வந்து தண்ணியில நல்லா நினைச்சுக்கணும். நினைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து வடையோட ஷேப் ரெடி பண்ணணும். இந்த பாருங்க, நம்மளோட ஷேப் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதை எண்ணெயில போட்டு எடுத்துடலாம். எண்ணெயில போட்டு எடுத்துடலாம். இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துட்டு அது மேல எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு நம்ம இதுல கூட வடை தட்டி எடுத்து போட்டுடலாம். ஈஸியா ஷேப்ஸ் எல்லாம் கிடைக்கணும் உங்களுக்கு. இத நம்ம இப்ப எண்ணெயில போட்டு எடுத்துடலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.